ஹாய் விவர்ஸ் திஸ் இஸ் சங் சக்ரா ஸோ இன்றைக்கி முருங்கைக்காய் பலாக்கொட்டை சா போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறன்ற ரெசிப்பியை பார்க்க போகிறீங்க ஸோ இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சிக்கணும் தக்காளி ரெ ஒரு தக்காளி ரெண்டு முருங்கக்காய் பலாக்கொட்டையை வந்து தட்டி அதை தோல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது ஒரு டம்ளர் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் ஒரு கரண்டி வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ உப்பு வந்து ஆட் பண்ணுற அந்த வேக வச்ச பருப்பில் ஸோ குக்கரில் வந்து வடகம் போட்டு தாளிக்கிற முதல்ல வடகம் தாளிச்சுட்டு ஸோ அதில் சரிதளவு வந்து கருவேப்பிள்ளை போடுறேன் கருவேப்பில்லை போட்டுட்டு அடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் ஸோ அது கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் ஸோ வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய முருங்கக்காய் போடுறோம் முருங்கைக்காய் போட்டுட்டு அப்புறம் பலாக்கொட்டை தோல் நீக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பலாக்கொட்டையே ஆட் பண்ணுறோம் ஸோ கொஞ்ச நேரம் இதை வந்து மூடி வே லைட்டாக வந்து சிம்மில் வச்சு அடுப்ப மூடி வைக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா அதில் தக்காளி ஆட் பண்ணுறோம் தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சாம்பார் பருப்பு கலவை இருக்கு இல்லையா ஸோ அதை ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணி மூடி வச்சிடணும் ஒரு ஃபியூ மினிட்ஸை ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் பாயில் ஆகணும் ஸோ இப்போது க எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் சாம்பாரில் போகிறதுக்கு நல்லா சாம்பார் கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா முருங்கக்காயை நம்ம பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கிறது ஸோ பலாக்கட்டையும் வெந்த வெந்த பிறகு ஸோ எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் ஸோ அந்த கரைச்ச புளி தண்ணியை கடைசியாக வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ சுவையான முருங்கக்காய் பலாக்கொட்டை சாம்பார் ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ